விரைவு செய்திகள். இந்த ஆண்டுக்கான கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில நீர்வளம் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சா கிருஷ்ணன், தமிழ்நாடு கனிம நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சுதீப் ஜெயின், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் ஜெயகாந்தன் மற்றும் உயர் அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். நெல்லை மாநகராட்சியின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு நிதி அறிக்கையை மேயர் சரவணன் தாக்கல் செய்தார். இதில் 210 கோடியே 58 லட்சம் ரூபாய் வரவாகவும், 230 கோடி ரூபாய் செலவாகவும், 19 கோடியே 55 லட்சம் ரூபாய் பற்றாக்குறையாகவும் இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்கக் கோரி ஓ பன்னீர்செல்வமும் அவரது அணியினரும் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பான வழக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரித்த தனி நீதிபதி குமரேஷ் பாபு அனைத்து கோரிக்கைகளையும் நிராகரித்து தீர்ப்பளித்தார். இந்நிலையில் இன்று நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபீக் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு மேல்முறையீட்டு மனுக்கள் இரு தரப்பிலும் விசாரிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் தங்களிடமுள்ள ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை April 3 தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். சென்னை பத்திரிகை அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் இன்று பணி ஓய்வு பெற்றார். சென்னை சாஸ்திரி பவனில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். முதன்மை தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பணிபுரிவது மகிழ்ச்சியானது என்றும், இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் அலுவலக ஊழியர்கள் செய்த பணி மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் அவர் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிகழ்ச்சி நிர்வாகி சுந்தர் மற்றும் படக்கலவை மேற்பார்வையாளர் சண்முககனி ஆகியோருக்கான பணி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. துணை தலைமை இயக்குநர் ஆர் கிருஷ்ணதாஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் டாக்டர் என் ரகு, தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக பொதிகை செய்திப்பிரிவு சார்பில் ஜே சுந்தருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. செய்திப்பிரிவு தலைவர் குருபாபு பலராமன் மற்றும் செய்திப்பிரிவு அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய அரசின் தேசிய தகவலியல் மையத்தின் உயர்நிலை இயக்குநராக பணியாற்றிய முகமது மைதீன் இன்று பணி ஓய்வு பெற்றார். இவர் தில்லியில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் அமைச்சகங்களிலும் பல்வேறு நிலைகளிலும் பணியாற்றியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்திலும் தகவல் தொழில்நுட்ப மையத்திலும் பணியாற்றிய இவர் இன்று பணி ஓய்வு பெற்றார்.